ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம மீன் புட்டு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து இதுக்கு நெய் மீன் வாங்கியிருக்கேன். மீனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணியாச்சு. பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, மல்லி, கருவேப்பிலை, ஒரு பாத்திரம் வந்து தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி கொதிச்சு வரவும் மீன் துண்டுகளை சேர்த்துக்கறலாம். மீன் வந்து ஒரு கொதி வந்தால் வெந்துடும். ஒரு கொதி வரட்டும். இப்போ மீன் எல்லாமே சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ வந்து தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துக்கிறலாம். தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துட்டு மீனை வந்து குட்டி குட்டியாக உதுத்து விட்டுக்குருவோம். முள் இருக்கும். இது நெய் மீன்றனால முள் பெரிய முள்ளுதே இருந்துச்சு, சின்ன முள்ளெல்லாம் இல்லை. இப்போ வந்து நல்லா உதுத்துக்கிறலாம். நல்லா சூடாக இருக்குது. இப்போ நல்லா உதுத்து வச்சாச்சு. ஒரு சூப்பரான மீன் புட்டு. இப்போ எல்லாமே ஊற்றி வச்சாச்சு. ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சோம்பு பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து பூண்டு, இஞ்சி ரெண்டுமே நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி போட்டிருக்கேன். பேஸ்டெல்லாம் இல்லை, குட்டி குட்டியாக நறுக்கி போட்டிருக்கேன். இப்போ வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சின்ன வெங்காயம் போடலாம். நான் சின்ன வெங்காயம் போடலை, பெரிய வெங்காயம் ஒன்று போட்டிருக்கேன். குட்டி குட்டியாக சாக் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ வெங்காயமும் ஓரளவு நல்லா வதங்கி வந்துருச்சு. ரெண்டு பச்சை மிளகாய், அதாவது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இந்த பச்சை மிளகாய் நல்லா காரமாக இருக்கும். கருவேப்பிலை சேர்த்துக்கறலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்கலை. இப்போ பச்சை ஸ்மெல் போக நல்லா வதக்கிக்கிறலாம். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம மீனை உதுத்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து இதில் சேர்த்துக்கிறலாம். மீனை வந்து சேர்த்தாச்சு. மீனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா உதுத்து எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம மீனில் வேக போடையில் உப்பெல்லாம் போடலை, இப்போ தான் உப்பு சேர்க்குறோம். மீனில் உப்பு சேர்த்தாச்சு. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கட்டும்னு மிளகுத்தூள் சேர்க்குறோம். உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே எனக்கு காரம் பச்சை மிளகாயில் நல்லா இருக்குது. இப்போ மிளகுத்தூள் சேர்த்தாச்சு. லாஸ்ட்டாக வந்து மல்லியலையும் தூவி இறக்கிடலாம். ஒரு சுவையான மீன் புட்டு ரெடி ஆகிடுச்சு. ஒரு தடவை வேறு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ்ப்பா.